சத்தியன் தொலைக்காட்சி டிசிசிஎல் கேபிள் இணைப்புகளில் தெரியவில்லை என்று தொடர்ந்து புகார் வந்து கொண்டே இருக்கிறது. அதை சரி செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வேணுக்கு நின்று அவங்களும் ஒரு டிவி சேனல் நடத்துறதுனால, இது சத்தியன் டிவி வந்து முன்னணியில் இருக்குதுன்ற பொறாமையினால் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. சத்தியன் தொலைக்காட்சி ஆண்டவரின் தொலைக்காட்சி, அது உங்கள் வீடுகளில் அவசியம் பார்க்க வேண்டிய தொலைக்காட்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிசிசிஎல் கேபிளில் நம்ம சத்தியன் டிவி சரியாக வரமாட்டேங்கன்னு மோகன் சிலாசர் சன்னே 2 வாரத்துக்கு முன்னாடி டிவி சேனலில் சொன்னாங்க. மோகன் சிலாசர் சன்னே டிவியில் அப்படி சொன்ன பிறகு சத்தியன் டிவியே இப்போ டிசிசிஎல் இல்லை. இவன் நம்ம ஸ்க்ரீனில் பக்கத்தில் காமிக்க பாருங்கள், அந்த 68 நம்பர் அடித்தா சத்தியன் டிவின்றது வேறு ஒன்றுமே வர மாட்டேங்குது டிசிசிஎல் கேபிளில். மோகன் சிலாசர் சன்னே டிசிசிஎல் கேபிளை பற்றி உண்மையை மீடியாவில் போட்டு உடைச்சதால் இப்போ அவங்களுக்கு மோகன் சிலாசர் சன்னை மேலே ரொம்ப காண்டாக இருக்குது. அதாவது அவங்க ஒரு டிசிசிஎல்லேருந்து ஒரு நியூஸ் சேனல் வச்சுருக்காங்க, நியூஸ் தமிழ்னு. அதில் மோகன் சிலாசர் சன்னனை பற்றி உண்மைக்கு புறம்பான விஷயங்களை மீம்ஸ் மாதிரி போடுறாங்க. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. கிறிஸ்தவர்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை எந்த கிறிஸ்தவனும் நம்பவும் மாட்டான். மோகன் அண்ணனை பற்றி யாரும் தப்பாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். வேணால் அந்த 1-2 பேர் வேணால் சொல்லுவானே தவிர வேறு யாருமே. நீங்கள் மோகன் சிலாசர் சன்னனை சொல்லுங்கள், அதாவது வீட்டில் அடிதான் உள்ள மோகன் சிலாசர் சன்னனை பற்றி நீங்கள் ஏதாவது தப்பாக சொன்னீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அடிதான் விழும். இதை யாரும் நம்ப மாட்டாங்க. முதல்ல எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே பக்கத்தில் உள்ள ஹிந்துஸு முஸ்லீம் எல்லாத்துக்குமே மோகன் சிலாசர் சன்னனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். மோகன் சிலாசர் சன்னை எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எவ்வளோ மிஷினரிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த டிசிசிஎல்காரங்க இன்றைக்கி அந்த ஒரு ட்ரால் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இந்த சார்லஸை வேறு அதில் வேறு காமிக்காங்க. அவர் உடனே சொல்கிறாரு, அவர் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, மற்ற மதங்களை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த சார்லஸ் இது இவருக்கு தேவையா? நம்ம மதத்தை நம்மளாவே இது அசிங்கப்படுத்துறது. அண்ணே இதை நிப்பாட்டிக்கங்கண்ணே, சார்லஸ்ண்ணே உங்களுக்கும் சேர்த்து தானே, ஏசப்பா மேலேருந்து பார்த்துட்ருக்காங்கண்ணே, இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. யாருமே இந்த ட்ராலை நம்ப போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி இவங்க இந்த யூடியூப்பில் போட்ட ட்ராலையும் யாரும் நம்ப போகிறதில்ல. இவங்களுக்காண்டி நம்ம ப்ரேயர் தான் பண்ணணும். இவங்கெல்லாம் திருந்தி நல்லபடியாக இருக்குன்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.